இந்த கான்சியஸ் மைண்டு செயல்படுறதுனா என்ன, முழு மனம் செயல்படுறதுனா என்ன? இப்போ நாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பங்களா, ஒரு பெரிய பங்களா, இந்த பங்களா வாசலில் ஒரு வாட்ச்மேன், அவருக்கு வந்து என்னன்னா 24 hours டியூட்டி. ஏன்னா காலையில் ஒருத்தர் இருப்பார், மத்தியான நைட்டு ஒருத்தர் இருப்பார், இப்படி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் எப்பவும் 24 hoursில் ஒரு 24 hoursும் அந்த வாட்ச்மேன் அங்கே இருக்கணும். அவர் காவல் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ வந்து ஒரு வாசலில் ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் இருக்கிறார், பெரிய மீசை வச்சுருக்கிறாரு, இடுப்பில் ஒரு பெரிய பட்டா கத்தி வச்சுருக்கிறாரு, ஒரு முரட்டு குரலில் பேசுகிறாரு, அவங்க முதலாளியே பார்க்கணுங்கிறாரு. அப்போ அவரை பார்த்தான்னா அவர் சரியான ஒரு அம்சமாக தெரில. இவரை உள்ளே அனுப்புனா எதுவும் பிரச்சனை ஆயிருமோங்கிற மாதிரி கொஞ்சம் அவருக்கு அந்த அந்த வாட்ச்மேனுக்கு முடிவெடுக்க தெரில. அப்போ அவர் என்னன்னா இன்டர்காமில் முதலாளியை கூப்பிட்டு பேசுகிறாரு, இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, ஆளை பார்த்தா எனக்கு சரியாக தெரில, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் உள்ளே அனுப்புன்னுறாரு. இந்த முதலாளி வந்து என்ன பண்ணுறார், அந்த அந்த வந்தவர் வந்து இந்த விசிட்டர் வந்து உள்ளே போகிறார். ஒரு வாட்ச்மேனும் எட்டி பார்த்துட்டே தான் இருக்கார் என்ன நடக்குன்னு. அப்போ அவர் முதலாளி வந்து அவர் ஹாலில் உட்காந்துருக்காரு, இவர் போனவர் வந்து போனவர் அந்த முதலாளியை பார்த்து ஒரு சல்யூட் போடுறாரு, அந்த பட்டாக்கத்தையை கிளத்தி கீழே வைக்கிறாரு, இன்னொரு சல்யூட் போடுறாரு, திரும்பி வந்துடுறார். அங்கே ஒன்றும் நடக்கலை, எல்லாம் சர்வசாதாரணம் முடிஞ்சுக்கிறது. இதில் அந்த வாட்ச்மேனாக வர்றது தான் வந்து அந்த கான்சியஸ் மைண்ட் அல்லது உணர்மனம். ஏன்னா அது வந்து ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒன்று, ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும் அது. அதனால் அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து செயல்பட்டுதுன்னு சொன்னால் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த டோட்டல் மைண்டுங்கிறது எல்லாம் சேர்ந்த பகுதி. டோட்டல் மைண்டில் வந்து எந்த குழப்பமே இருக்காது, எல்லாத்தையும் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். அப்படி ரெண்டு பகுதி வந்து நம்ம மனசில் இருக்குது, எப்போவுமே அது செயல்பட்டுருக்கு. கான்சியஸ் மைண்டும் இருக்குது, டோட்டல் மைண்டும் இருக்குது, இது நம்முடைய சொந்த மனசு தான். ஆனால் கான்சியஸ் மைண்டு செயல்பட்டான்னா அங்கே குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். டோட்டல் மைண்டு செயல்பட்டதுன்னு சொன்னால் எந்த குழப்பமும் இருக்காது, செயல் வந்து எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்கும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு இடத்துல, இப்போ நம்ம மலையில் இப்போ நான் ஏறி வந்தோம் காலையிலலாம், இப்போ இந்த இடத்துல நல்ல இருட்டு, இப்போ நம்ம பகலில் சர்வசாதாரணமாக ஈஸியாக போயிட்டோம், இருட்டுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கலாம். புதர்களாக இருக்குது, பாதை சரியில்லை, குண்டும் குழியுமாக இருக்குது, ஏற்ற இறக்கமாக இருக்குது, எதுவுமே தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தடவிக்கிட்டே போகிறோம். நம்ம இதில் இடறிடுவோமோ, இங்கே மோதிடுவோமோன்னு சொல்லி அப்படியே போவோம். கடவுளை கூட பிரார்த்தனை பண்ணுறோம், நம்மளை எனக்கு ஒழுங்காக கொண்டு சேர்த்துறப்பான்னுட்டு சொல்லி. எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை அறியாமலே இடறி விழுந்துடுறோம். இப்போ நாம் எழும்பணும், நம்ம இப்படி எழும்புறதா அப்படி எழும்புறதான்ட்டு எந்த யோசனையும் யோசிக்க மாட்டோம். விழுந்த மாதிரி நம்மளை அறியாமலே எழும்பிடுவோம். எழும்பின பிறகு தான் எழும்பினதே நமக்கு தெரியும். அப்படி எழும்புறது நமக்கு விழுந்து நீங்கள் எழும்பும்போது உதவிக்கு கடவுளை கூட கூட மாட்டீங்க, கடவுளுடைய உதவி கூட தேவையில்லை, நீங்களே எழும்பிடுவீங்க. எழும்பின பிறகு தான் மற்ற எல்லாமே வரும். இப்போ நம்ம வந்து அந்த தடுமாறிக்கிட்டு நம்ம தடவிட்டே போகிறது தான் வந்து அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது. இந்த டோட்டல் மைண்டுங்கிறது செயல் மட்டுமா தான் இருக்கும், அங்கே வந்து எந்த குழப்பமும் இருக்காது. பிரார்த்தனை ஒன்று இறைவனுடைய தேவை கூட கிடையாது, அது போட்டுக்கிட்ட எழும்பிற எழும்பினப்புறம் தான் நமக்கு வந்து விழுந்தோம் எழும்பணுங்கிறது இது எல்லாமே வரும். இப்படி ரெண்டு விதமான செயல்பாடு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நாம் வந்து ஒரு பைக்கில் போகிறோம், ஒரு டேனிங், இங்கே போகும்போது அந்த சைட்லேருந்து இன்னொரு பைக் வருது. இப்போ இது நீங்கள் என்ன பண்ணி நீங்களும் உங்களையும் காப்பாற்றணும், அவரையும் காப்பாற்றணும், பைக்கையும் காப்பாற்றணும், நீங்கள் பிளான் பண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நீங்கள் ஏதோ செயல்பட்டுருவீங்க. உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல், அவருக்கும் பிரச்சனை இல்லாமல், பைக்குக்கும் பிரச்சனை இல்லாமல் அந்த செயல் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் யோசிச்செல்லாம் செயல்படுறதுக்கு அங்கெல்லாம் நேரம் கிடையாது, திட்டம் போடுறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, எல்லாம் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். இப்போ இங்கே தான் டோட்டல் மைண்டு செயல்படுது. அது எப்படி செயல்படணும்னுட்டுலாம் பிளான் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு
ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் கூட இன்னும் 100 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 100 பேருக்கும் சேர்ந்தாப்புல ஒரு இம்மிடியேட் சுப்பீரியர், ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அந்த மேனேஜர் என்னன்னு சொன்னால், 1-ஆம் நம்பர் சிடுமுஞ்சி, சிடு சிடுன்னு விழுவார். நீ 1 நாள் லீவ் வேணும்னு கேட்டாலும் சிடு சிடுன்னு நிற்பார், ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். இப்போ நீங்கள் அவர்கிட்ட 10 நாள் லீவ் வாங்கணும். லீவ் லெட்டர் கொண்டு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? அவ்வளோதான். இப்போ அவர்கிட்ட நீங்கள் வந்து 10 நாள் லீவை சாங்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறீங்க, எப்படி சாத்தியம் அது? டோட்டல் மைண்ட் வேலை செஞ்சால் மட்டும்தான் சாத்தியம். கான்சியஸ் மைண்ட் வேலை செஞ்சேன்னா சாத்தியமே வராது. அது எப்படி சாத்தியப்படுதுன்னே உங்களுக்கே தெரியாது, அது பிளான் பண்ணவே முடியாது. ஆனால் அங்கே உங்களுக்கு டோட்டல் மைண்ட் வேலை செஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் அதையும் கூட சாதிக்க முடியாதெல்லாம் சாதிச்சு கொண்டு. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.